வாழை வளமுடன் நான் வந்து வாழைக்காய் கூட்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வானலில் தண்ணி வச்சுக்கலாம், பாசிப்பருப்பு போட்டலாம். நான் 100 கிராம் பாசிப்பருப்பு போடுறேன். தண்ணி கொதிக்க வச்சு பருப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு வந்து கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன், அது வேகட்டும். அப்புறம் வாழைக்காய் வந்து இதுமாரி சின்ன சின்ன காயாக, கச்சை காயாக, பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க. ஒரு 5 காய் நான் வந்து ஒரு 5 காய் எடுத்து தூள்லாம் சீவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு அரிஞ்சுக்குங்க. அரிஞ்சு வச்சுட்டு இதுக்கு வந்து 2 ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 3 பச்சை மிளகாய், 1 வெங்காயம். இப்போ வந்து இது எல்லாமே போட்டு நம்ம நைஸாக அரைக்காமல் 1:2 அரைக்க போடுறோம். நம்ம இதை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல், நீங்கள் இந்த கச்சை காயில் கூட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பொருள் தான் பண்ணியிருக்கோம், வாழைக்காயில் வந்து கூட்டு செஞ்சிங்கன்னா, அதுமாரி கச்சை காயில் கூட்டு செஞ்சிங்கன்னா வாயுலாம் இருக்காது. இந்த பருப்பு கொஞ்சம் வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேக. நீங்கள் வந்து பருப்பை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். வாழைக்காய் வந்து இதுமாதிரி பெருசாக இருந்துக்குங்க. ஒரு 1 துணுக்கும் இதுமாதிரி. இதுக்கு வந்து காரமே பச்சை மிளகாய், மிளகு சீரகம் தான், தேங்காய் காரம். இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சிடலாம். நம்ம நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி மட்டும் ஊற்றி அரைக்காதுங்க. அப்புறம் பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த வாழைக்காயை இதில் கொட்டிடலாம். நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற வாழைக்காயை இதில் கொட்டிடலாம். இது நல்லா வாழைக்காய் வேகட்டும். அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுடலாம். அதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. வேகட்டும். நான் வந்து தேங்காய், மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம் செஞ்சு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி ஊற்றணும். இதுமாரி குறை குறை நரைச்சிக்கோங்க. காலைக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து இந்த வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. பருப்பு வாழைக்காயும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை போட்டுடலாம். போட்டு ஒரு கிண்ட கிண்டுங்க. இப்போ இது வந்து தாளித்து கொட்டிடலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு தாளித்து கொட்டும். தேங்காயை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு மல்லாட்டை எண்ணெய் போட்டுக்கோங்க. கடலை எண்ணெய் கூட்டு வந்து கனமாக தேவையில்ல, 2 ஸ்பூன் தான் போதும். இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். வெங்காயம் போட்டலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியுது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுடலாம். வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.